இன்னைக்கு ஒரு வீடியோவில் வந்து ஒரு நெட்டு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நான் அதை கட்டிங் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து லைனிங் நான் போடலை, இது வந்து ஃபுல் வாயில் துணியை வச்சுருக்கேன். நெட்டு அப்படிங்கிறனா லைனிங் போட்டோம்னா ப்ளவுஸ் நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு வந்து நம்ம கழுத்து பீஸு கேன்வாஸ் எதுவுமே தேவையில்லை. எப்படி அதை வந்து வச்சு திருப்புறது அப்படிங்கிறத வந்து அதில் வந்து பார்க்கலாம். இப்போ நெட்டு ப்ளவுஸுங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து தையல் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், வச்சு திருப்பிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டு கண்டிப்பாக இது வந்து இடுப்புக்கு வந்து மடக்கி அடிக்கவே முடியாது இதில். அதனால் இது கழுத்து இடுப்பு எல்லாமே துணி உள்ளற ஒரு காலிஞ்சி தச்சு அதை எப்படி மடக்கிறது அப்படிங்கிறது வந்து இதிலே பார்க்கலாம். இது கழுத்து பீஸும் தேவையில்லை, இதுக்கு கேன்வாஸும் தேவையில்லை. நம்ம அப்படியே அடித்து எப்படி திருப்புறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கீழே கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக சுற்றி ஓட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம கழுத்தை சுற்றி ஓட்டியிருக்கோம். இப்போ இதில் வந்து சுற்றி ஓட்ட வேண்டாம். இப்போ வந்து நம்ம இடுப்பு பகுதியை வந்து ஓட்டிக்கலாம். இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்கு பீஸ் போட்டு திருப்ப தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்தும் இடுப்பு பகுதி மாத்திரம் ஓட்டியிருக்கோம். இப்போ இதை வந்து இதை கரைச்சி விட்டுடலாம். கழுத்துக்கு மாத்திரம் அங்கேயுமே லைட்டாக சின்னதாக ஒரு நாச் போட்டுக்குவோம். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் இந்த இதில் ஓப்பன் இருக்கு. இப்போ பிசுறு வந்து இடுப்பு பகுதியிலையும் உள்ளே போயிடுச்சு. இப்போ கழுத்து பீஸும் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இப்போ கழுத்து பீஸும் அதில் உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து முதல்ல கழுத்தை வந்து சுற்றி தையல் போட்டுக்கலாம். அதில் இந்த இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறது. இப்போ நம்ம கழுத்து அடித்தது அதே மாதிரி இப்போ கழுத்து அடித்ததுக்கு நம்ம வந்து இப்போ இடுப்பு வந்து அடிச்சுக்கலாம். இப்போ இதை சுற்றி ஓட்டிட்டு இடுப்பு தையல் போட்டுக்குவோம். இதுக்கு வந்து நம்ம கழுத்து பீஸும் போடலை, இப்போ இடுப்பும் மடக்கி அடிக்கலை. இப்போ நம்ம வந்து இடுப்புக்கு மாத்திரம் நம்ம மடக்கி அடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அதில் வந்து தையல் போட்டுக்கலாம். இது கிளாத் நெட்டுங்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக மடிக்கிறதுக்கு அதில் சுத்தமாக நமக்கு துணி வராது அதில். இப்போ இந்த மாதிரி அடிச்சிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்து பீஸும் அதுக்கு போட தேவையில்லை. புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ இது இடுப்பு பகுதி வேலையே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே முன்பாகம் தைச்சிட்டு ஜாயின் பண்ணுறது தான் வேலை. இப்போ இது வந்து டாட் மாத்திரம் முடிச்சுக்கலாம். நம்ம பீஸ் கொடுத்து அடிக்கிறது கூட இவ்வளோ ஃபினிஷிங் வராது. இப்போ இந்த மாதிரி வச்சு திருப்புறது ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ பின்பாகம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம முன்பாகம் தச்சு எடுத்துக்குவோம்.
அது நெட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து துணி விலகாது. அப்படி விலகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஊசி சென்டரில் ஒரு ஊசி ஒன்று குத்திக்கலாம். இதே மாதிரி இதை வந்து அடிச்சிடலாம். இதில் உங்களுக்கு முன்பாகம் திரும்பலை அப்படின்னு சொன்னால் சும்மா லைட்டாக ஒரு தையல் இதில் வந்து போட்டுக்கிறங்க திருப்பி விட்டு. இப்போ இதை உள்ளே திருப்பிட்டு இதில் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ இன்னொரு முன்பாக அதே மாதிரி வச்சு ஓட்டிடலாம். ஃபஸ்ட் வந்து இந்த பக்கத்தில் வச்சு அடித்தோம். இப்போ இது வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி இதையும் ஒரு 1/4 இன்ச் வச்சு தையல் ஓட்டி திருப்பிடலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பிசுறு தெரியாமல் எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் வந்து நான் ஓவர்லாக் போடுறதுனால பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணலை. இப்போ ரெண்டு முன்பாகமும் அடித்தாச்சு. இப்போ எவ்வளோ ஈஸியாக அடிச்சிருக்கோங்கிறத பாருங்கள். இதுக்கு நீ வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இது வந்து இந்த மாதிரி தைக்கிறது உங்களுக்கு அதில் கழுத்து பீஸ்லாம் போட்டு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது வந்து வெட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் முடிச்சிடலாம். இப்போ ரெண்டு முன்பாகமும் முடித்தாச்சு. இது ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது தான் வேலையே. இது பின்பாக வேலையும் முடிஞ்சு இப்போ கை எப்படி ஓட்டுறதுங்கிறத வந்து பார்க்கலாம். நெட்டில் வந்து கொஞ்சம் நல்ல பக்கம் அதெல்லாம் பார்க்க முடியாது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். அதனால் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சு திருப்புறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 1/4 இன்ச் சேர்த்து தான் வெட்டணும் தையலுக்கு. எம்மிங் போடுறதா இருந்தால் நம்ம அப்படியே மடக்கி விட்டுறோம். நெட்டில் கண்டிப்பாக வந்து நெட்டு பீஸில் வந்து எம்மிங் போட முடியாது. மடக்கி எம்மிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கை வெட்டும்போது எப்போவுமே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு சேர்த்து தான் அதில் வெட்டணும். கை எவ்வளோ அழகாக வந்துருச்சு.
இதில் கொஞ்சம் கூட பிசுறும் தெரியாது, லூஸும் வராது, இதில் வந்து கிளாத்தில் வந்து சுருக்கம் வராமல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தைக்கிறது வந்து இந்த டிசைன் ப்ளவுஸ் வர்றது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தைக்கலாம். நமக்கு வந்து கழுத்து பீஸ் போட்டு தைக்கிறதுக்கு லேட் ஆகும். அவ்வளோதான், சுற்றி ஓட்டுற வேலை முடிஞ்சு. நீ அப்படி எப்படி டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணுறது தான் வேலை. இப்போ ஸ்லீவ் எல்லாமே ஊட்டியாச்சு, இப்போ பட்டி நம்ம அடிச்சுட்டு ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுறது தான் வேலை. இதில் வந்து ஓரில் கூட அதிகமாக தேவைப்படாததுக்கு இப்போ நம்ம பட்டி வெட்டி அடிச்சிருவோம். சும்மா லைட்டாக வச்சு திருப்பினோம்னா வேலை முடிஞ்சு பட்டி அவ்வளோதான், ப்ளவுஸ் ஓட்டுற வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் இது ஓட்டி எடுத்துடலாம். டக்கு டக்கு நீ தைக்கிறது தான் வேலையே. இப்போ அவ்வளோதான் இதில் வேலையே. இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் வேலை முடிஞ்சிடும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சு இப்போ இது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த ப்ளவுஸோட வேலையே முடிஞ்சிடும். கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வராமல் கரெக்டாக அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தையல் போட்டுட்டோம், இப்போ இதில் வந்து ரெண்டாவது தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் இதில் ப்ளவுஸோட வேலை. நம்ம கழுத்து பீஸ் போடாமல் எவ்வளோ ஈஸியாக அடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நல்லா நீட்டாக வந்திருக்கு கழுத்து. நம்ம என்ன கழுத்து வெட்டியிருக்கோமோ அது வந்து அழகாக வரும் அந்த ரவுண்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இடுப்புக்கு நீங்கள் வந்து பீஸ் கொடுத்து அடித்தாலும் இவ்வளோ நீட்டாக வர சுருக்கம் இல்லாமல் வந்திருக்குது.
ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸோட வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.